அவன் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு ஒரு செட் பேஸ்டு ஷோக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர்ன்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பு அவனால விட முடியாது அன்னைக்கு அங்கே இருந்தால் அவனு இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆனா இங்க காலையில வந்ததுல அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் இது மாதிரிடா அங்கே இப்படி இருக்கடா பண்ணிக்கூட வேற உடஞ்சிருச்சுனா எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கடா இதாக இருக்கடா என்னடா பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறான் அவருக்கு குழந்தை பிறந்ததை நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பீங்க இனி லாக்ஸ் அது ஒரு லாகே ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த லாகுக்குலாம் முன்னாடி இனியா பிறந்தது நீங்கதான் சொல்லியிருப்பீங்க பெண் குழந்தைய அப்படின்னு ரமர் பெண் குழந்தை அது ரொம்ப பிரேக் ஆகி உடஞ்சிருப்பாரு அந்த கேமரால இருக்கிறத தாண்டி அந்த இடத்துல இருந்த விஷயம் எப்படி இருந்தது செது எப்படி ஆடுன்னு சொல்லிட்டு பெண் குழந்தை சொன்னதுக்கு ஒரு காரணம் அவன் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தைக்கு ஸோ அதனால நான் அதை அது சர்ப்ரைஸா இருக்கணுன்றதால அப்படி சொன்னேன் அவனுக்கு வந்து ஆசையே பெண் குழந்தை பிறக்கணுன்றது அது எனக்கு கிடைச்ச பிளஸிங் தான் இன்னைக்கும் அந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு அது கண்ணு கலங்கும் அப்படி ஒரு மொமெண்ட் வந்து அவனுக்கு அத்தனை பேர் முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேமராஸ் முன்னாடி கிடைச்சது எனக்கு ரொம்ப நான் இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக பார்ப்பேன் லைவ்ல இருக்கிறப்ப ஒன்று நடந்து நடக்கிறது இருக்குல்ல அவன் அன்னைக்கு காலையில அதுக்கு தான் நான் அங்கே போனேன்னு ஏன்னா அவன் அங்க இருக்கணும் அவங்க கூட அங்க இல்லை அதை புரிஞ்சுக்கிற இடத்துல சாலினி இருந்தாங்க பரவாயில்ல போங்கன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு ஒரு செட் பேஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர்ன்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவனால விட முடியாது அன்னைக்கு அங்க இருந்து அவனு இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் ஆனா இங்க காலையில வந்ததுல அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் இது மாதிரிடா அங்க இப்படி இருக்குடா பனிக்கூட வேற உடஞ்சிருச்சுங்கிறாங்க எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கடா இதா இருக்கடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்கறான் அப்ப நான் இல்லடா இது உனக்கு அங்க அவங்க இருக்காங்க அப்ப இருக்காரு அம்மா இருக்காங்க நீ அங்க இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தான் அதை இங்கேருந்து போன்ல கூட கொடு இதை விட வேணாம் ஏன்னா இங்கேருந்து ஷோ ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டாங்க எனக்கு தலைவா இன்றைக்கி அவங்க இல்லைன்னு ஆகிட வேணாம் தலைவா ஃபஸ்ட்டே ஷூட் போகிறோம் அது அவங்களுக்கும் சென்டிமெண்ட்டாக யோசிப்பாங்களா அவரும் நம்மளோட ஜார்ஜ் பிரதர்னு சொல்லி அவர் தான் சர்வேவர் டைரக்டர் அவர் தான் அங்கே ஷோ ப்ரொடியூசர் அவருமே வந்து அவருக்குமே ரொம்ப சென்டிமெண்டலே அது ஃபஸ்ட்டு ஷோ அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஃபஸ்ட் ஷோ அதனால் அவருமே சொன்னார் ஸோ பேசிட்டு போயாச்சு நான் சரி நம்ம கூட இருந்தால் வீட்டுக்கும் இவனுக்கும் நடுவில் பிரிட்ஜாக நம்ம இருக்கலான்னு தான் அங்கே போனேன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஃபஸ்ட்டு ஷூட் முடிஞ்சது ரெண்டாவது ஷூட் போயிட்டு இருக்கப்போ எனக்கு ஃபோன் வந்துருச்சு நலமா இருக்காங்க ரெண்டு பேரும் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அவட்ட போய் சொன்னேன் இது கொஞ்சம் பிரேக் விட்டிங்கன்னா சொல்லிரலாம் அவன் அப்படின்ன அப்பா அவர் சொன்னாரு ஏன் தலைவா பிரேக் விட்டுட்டு நீங்க உள்ள போங்க உள்ள போய் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு எதாவது பிரச்சனையா உள்ள போறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சில மேஜிக்லாம் அப்படி அமைஞ்சு நடக்கும் அன்னைக்கு இனியால் பிறந்ததை நான் சொல்லணும்ன்றது எனக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதை நீங்க ரிவீல் பண்ணோன்னே உங்களை இறுக்கி அணைச்சிக்கிட்ட அந்த மூமெண்ட்டே வந்து அந்த பாண்டு தெரிஞ்சிருந்தேன் இந்த ஐம்பது மணி நேரத்திலையும் முதல் நாள் நான் அவனுக்கு சொல்லும்போது அவனுக்கு என்னன்னே புரியல என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான் டேய் ஐம்பது மணி நேரம் பேச போறேண்டா ஏன் ஏன் இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் நீ இருந்தா நல்லா இருக்கும்பான் அப்புறம் அவன் இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டேன் நான் எப்படியாவது வர இரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீடியோ கால்ல கனெக்ட் ஆனாங்க நான் அந்த ஒரு மணி நேரம் தான் காலில் வந்தான்னு நினைச்சேன் அப்புறம் தான் டைரக்ஷன் டீம்ல இருந்து எல்லாரும் சொன்னாங்க அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாருன்னு எப்படி இருக்கு யார் வந்திருக்கா ஒழுங்காக பண்ணுறானா என்ன டயர்டாக இருக்கானா ஏதாவதுனா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கால் கனெக்ட் ஆகிறதுக்குமே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ரை பண்ணி அவ்வளோ நேரம் லைனில் இருந்து அப்புறம் தான் கனெக்ட் ஆகிருக்கு வீடியோ கால் ஸோ அவன் அங்கே இருந்தாலும் அந்த ஷூட்டை விட்டுட்டு அவன் நினப்பு ஃபுல்லாக இந்த ரெக்கார்டில் நம்ம எப்படி பண்ணுவோன்னு அதுதான் சித்து